பேரசுரரை வதைத்த வீர பௌருஷம் தாரக சிம்ஹமுக்க சூர பத்மாசுர சம்ஹர்த்ரே தாரகன் சிம்ஹமுகன் சூரபத்மன் என்ற அசுரர்களை சம்ஹாரம் பண்ணினவருக்கு நமஸ்காரம் என்று சேர்த்து கொள்ள வேண்டும் சுப்பிரமணிய லாவண்ய சரண்ய அக்ரகண்ய என்றெல்லாம் இதுவரை பாட்டின் பல்லவியிலும் அனுபல்லவியிலும் வந்த வார்த்தைகள் அகாரத்தில் முடிந்தால் முடிந்ததால் அப்படிப்பட்டவர்க்கு என்று நாலாம் வேற்றுமையில் சொல்லும் போது யாய என்று ஆயிற்று இப்போது சரணத்தில் வரும் பெயர்களில் பெரும்பாலானவை அகாராந்தமாக முடியாமல் ரூவிலே தமிழில் குற்றிய லுகரம் என்று சொல்லும் தேய்ந்த ரூவிலே முடிகின்றன முதலில் சம்ஹர்த்ரு அப்புறம் உபதேச கர்த்ரு இவை அஹ் அப்புறம் சவித்ரு என்று இப்படி இருக்கின்றன இவை நாலாம் வேற்றுமையில் ஹர்தாய கர்த்தாய என்றெல்லாம் ஆகாது ஹர்த்ரே கர்த்ரே என்றே ஆகும் சரணம் பூராவும் இப்படி த்ரே த்ரே என்று வழிகள் முடிவதை க கவனிக்கலாம் தாரக்கன் சிம்ஹமுகன் சூரபத்மன் மூன்று பேரும் அஹ் சகோதரர்கள் தாரகனுக்கு யானை முகம் சிம்ஹமுகன் பேரிலிருந்தே சிங்கமூஞ்சி என்று தெரிகிறது சூரபத்மன் பத்மன் க்ரூரமான அசுர முகம் படைத்தவன் தென் தேச தென் தேசத்தில் சூரபத்மனைத்தான் அசுரராஜனாகவும் சுவாமியின் பிரதான சத்ருவாகவும் சொல்கிறோம் சம்ஹாரம் என்றே உற்சவம் பண்ணுகிறோம் வீர தீர சூர என்ற அந்த சூர அஹ் சூரசப்தமே மகாவீரியத்தை குறிக்கி குறிப்பிடுகிறது வீர சூரனையும் ஜெயித்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆனால் வடக்கே தாரகாசுரனை தான் அவனுடைய இடத்தில் சொல்கிறார்கள் குமார சம்பவத்திலும் தாரகவதத்துக்காகவே குமார சுவாமி சம்பவித்ததாகத்தான் காளிதாசர் சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியால் புஜங்கத்திலே என்று மூன்று சொல்லிருக்கிறார் சிம்ம வக்திரன் என்றாலும் முக்கன்தான் தீக்ஷிதரும் தக்ஷணத்தில் உள்ள வழக்கப்படியே மகா மகாபுராணத்திலும் இப்படித்தான் இருக்கிறது மூன்று பேரையும் சொல்லியிருக்கிறார் மகா பல பராக்கிரமம் படைத்த மூன்று க்ரூர ராட்சசர்களை பால்யத்திலேயே ஹதாஹதம் பண்ணின வீராதி வீரர் சுப்பிரமணிய சுவாமி கோட்டி கோட்டி மனசிஜ லாவண்யத்தை சொல்லியாச்சு தீன சரண்யராக அபீஷ்ட வரதர்களில் அக்ரகண்யராக உள்ள காருண்யத்தை சொல்லியாச்சு மகா அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணிய வீர பௌருஷத்தையும் இப்போது சொல்லியாச்சு அழகு அருள் ஆற்றல் மூன்றிலேயும் சிரேஷ்டமானவர் என்று காட்டியாச்சு